தேசிய மாற்றுத்திறனாளிகள் தடகள போட்டிகளுக்கு குடியாத்தம் வீராங்கனை தகுதி பெற்றுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தை அடுத்து பிச்சனூர் காளியம்மன்பட்டி பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி ரம்யா குடியாத்தம் அரசு கலைக்கல்லூரியில் பிகாம் இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறார். பெற்றோர் கூலி வேலை செய்து வரும் நிலையில் தடகளத்தில் ஆர்வம் கொண்டுள்ள இவர் கோவையில் நடைபெற்ற மாநில மாற்றுத்திறனாளிகள் தடகள போட்டியில் 400 மீட்டர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கமும் 200 மீட்டர் ஓட்டம் நீளம் தாண்டுதலில் வெள்ளிப்பதக்கம் வென்று அசத்தியுள்ளார். இந்த வெற்றி மூலம் மார்ச் 24ஆம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ள தேசிய மாற்றுத்திறனாளிகள் போட்டிகளுக்கு தகுதி பெற்றுள்ளார். கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் அரசு உதவி செய்தால் பாரா ஒலிம்பிக்கில் நிச்சயம் சாதிப்பேன் என்றும் ரம்யா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அப்பா கூலி வேலை செய்கிறாங்க, அம்மாவும் கூலி வேலை செய்கிறாங்க. நான் படிச்சுட்டு இருக்கேன், நான் வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கேன். தடகள போட்டியில் கோயம்புத்தூர் நடந்துருச்சு ஈவெண்ட்டு, அதில் 400ல் ஃபஸ்ட்டு, 200ல் செகண்டு, லாங் ஜம்பில் செகண்டு வந்தேன். மாற்றுத்திறனாளிக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்பா நேஷ்னல் இல்லாமல் நாங்கள் ஒலிம்பிக்ஸ் வரையும் போயிட்டு மெடல் அடிக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை.